வணக்கம். 30 வருடங்களுக்கு பிறகு கும்பராசிக்கு வரும் சனி பகவான். இந்த ராசியினருக்கு ராஜயோகம்தான். இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 30 சனிக்கிழமை அன்று நிகழ உள்ளது. இந்த நாளில் சனி அமாவாசை யோகமும் உருவாகிறது. அதாவது சனி அமாவாசை யோகமும் உருவாகிறது. சனிக்கிழமையில் வரும் அமாவாசை சனி அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. மறுபுறம் வரும் ஏப்ரல் 29 சனி பகவான் தனது ராசியை மாற்றப்போகிறார். அதன்படி தற்போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் அதன் அசல் முக்கோண ராசியான கும்பத்தில் நுழைகிறார். கிரக இயக்கத்தின் பார்வையில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இந்த நிலையில் ஜோதிடத்தின் பார்வையில் சூரிய கிரகணம் மற்றும் சனி அமாவாசை ஒரே நாளில் விழுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. பல வருடங்களுக்கு பிறகு இந்த தற்செயல் நிகழ்வு அரங்கேறியுள்ளது. இந்த சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணம் அனைத்து 12 ராசிகளையும் பாதிக்கும். இந்த சேர்க்கையால் எந்த ராசிக்கு பலன் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த நேரத்தில் ஒரு புதிய வேலையை தொடங்கும் எண்ணம் உங்கள் மனதில் தோன்றலாம். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும். பணியிடத்தில் இடமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் நிதி ஆதாயங்கள் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வருமானம் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மிதுன ராசியின் அதிபதி புதன் கிரகம். சூரியனுக்கும் புதனுக்கும் நட்பு இருப்பதால் சுப பலன்கள் கிடைக்கும். இரண்டாவதாக, சூரிய கிரகணத்தின் நேர்மறையான விளைவுகளை கடக மக்கள் மீது காணலாம். அதாவது கடகராசி, இந்த கிரகணத்தால் உங்களுக்கு பொருளாதார பலன்கள் கிடைக்கும். வியாபாரிகள் அதிக லாபம் ஈட்டலாம். தாயாரின் ஆதரவு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். முதலீடு செய்வதற்கு சாதகமான காலம். பிள்ளைகள் தரப்பிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் சாதகமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தம் நடக்க முடியும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் வரலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். தனுசு ராசியை ஆளும் கிரகம் வியாழன். ஜோதிடத்தின்படி வியாழன் மற்றும் சூரியனிடையே நட்பு உணர்வு உள்ளது. எனவே இந்த கிரகணம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். சனி பெயர்ச்சியால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட். மேசராட்சிக்காரர்களுக்கு இன்று முதல், அதாவது நாளை முதல் நல்ல நாட்கள் தொடங்கும். வியாபாரத்தில் லாபம் பெறலாம். ஒரு பெரிய ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய வேலை வாய்ப்பு வரலாம். மேலும் சுப பயணம் மேற்கொள்ளலாம். பழைய நோய்களிலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக ரிஷபராசி. ஜோதிடத்தின்படி சனி கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் பெயர்ச்சியாகும். வியாபாரத்தில் லாபம் கூடும். தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெறலாம். நீங்கள் புதிய தொழில் தொடங்க நினைத்தால் இந்த நேரம் சாதகமாக இருக்கும். வேலை மாற விரும்புபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். வருமானத்தில் பெரிய அதிகரிப்பு ஏற்படும். அடுத்ததாக தனுசு. சனி பகவானின் ராசி மாற்றம் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் மரியாதை பெறுவீர்கள். சனி பெயர்ச்சியின் போது பழைய நோய்களிலிருந்து விடுபடலாம். தடைப்பட்ட வேலைகள் நிறைவேறும். நன்றி.